த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இஸ் த சேம் திங் வாட் டே மீன்ஸ் தட் இட்ஸ் அ பேஸ்லெஸ் பிலீஃப் ஒரு பிலீஃப் தான் என்னது மென் அண்ட் விமன் எப்படி நடந்துக்கணும் சொசைட்டியில் பேஸ்டு வந்தே செக்ஸ் அவங்க செக்ஸை பொறுத்து மென்னன்னா இப்படி விமன்னாக இப்படி அப்படின்னு சொசைட்டி வரையறுத்து வச்சிருக்க இல்லையா அதுதான் வந்துட்டு ஸ்டீரியோ ஸ்டீரியோடைப் திஸ் இஸ் டீப் ரூட்டட் இன் டு கல்ச்சர் ஆழமாக வேர் பதித்தது நம்ம கல்ச்சருக்குள்ளேயே வேறு ஒன்று நின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இப்போதான் அந்த கல்ச்சரில் கொஞ்சம் எவால்யூவேஷன் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் மாடர்னிட்டி அதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் வந்து இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் ஜெண்டர் ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இட்ஸ் மூவிங் அண்ட் ஜஸ்ட் வி ஆர் ஸ்டார்டட் வித் சம் இன்ட்ரடக்டரி சேஞ்சஸ் தீஸ் ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பை தி ஸ்டீரியோ டைப்ஸ் அண்ட் டெவலப்டு பை தி கல்ச்சர் தி திஸ் தே ஃபிக்ஸ் த த கல்ச்சர் த சொசைட்டி தே ஃபிக்ஸ் தி ஜெண்டர் ரோல்ஸ் இட் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல் ரைட்

பேஸ்ட் ஆன் தி சொசைட்டி கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டுடியோ டைப்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இதெல்லாமே மாறிச்சு சி நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கும் போது விஆர் லிவிங் ஆஸ் அன் ஏன்ஷியன்ட் மென் இன் அ ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸாக ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம சிவிலைசேஷன் நோக்கி டுவோர்ட் சிவிலைசேஷன் வரும்போது வாட் ஹேப்பன்ஸ் பீப்புள்ஸ் வந்து அங்கங்கே குரூப்ஸாக மாறினாங்க த ஜனாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரூப்ஸாக மாறினாங்க அப்போ ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு ஹெட்டாக மாறினாங்க அதில் முக்கியமான குரூப் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ரூல் பண்ணுற மாதிரி ஆனாங்க இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆச்சு அப்புறம் த ஹைலி கொஞ்சம் எக்கனாமிக் பீப்புள் வந்து லோவர் எக்கனாமிக் பீப்புளை வந்து என்ன சொல்கிறது அடிமைப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்தது அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வந்தது தான் ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு ஒரு கல்ச்சர் ஒரு ஒரு ரூல்ஸ் ஒரு ஒரு நார்ஸ் அந்த கல்ச்சரில் வந்து இந்த மாதிரி விமென் இருக்கணும் இந்த மாதிரி மென் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் அவர்களுக்கு தேவைக்கு தகுந்தார் போல் அந்த சொசைட்டி பீப்புள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் ஜெண்டர் ஸ்டீடியோட்டை வாட் எவர் கால் ஸோ தீஸ் ஆர் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட்

மெயின் வந்து ஃபிசிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங் ஸோ அவங்க வந்து ஒரு டஃப் அண்ட் பவர்ஃபுல் ஹியூமனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க தேர் இன்சென்சிட்டிவ் அண்ட் டு நாட் ஷோ த ஃபீலிங்ஸ் அவுட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக இருப்பாங்க அவங்க ஃபீலிங்ஸ் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைன்னா அழக்கூடாது இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி தான் தே ஹேவ் கிரியேட்டர் திஸ் ஜெண்டர் மென் ஆர் லாஜிக்கல் சென்சிபிள் அண்ட் ரேஷனல் அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப சென்சிபிளாக ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி மென் ஆர் பிரைமரலி இன்ட்ரெஸ்டட் இன் தியர் கேரியர்ஸ் தர் ஒகேஷன் அண்ட் ஏர்ன் மோர் இன்கம் தே ஹாவ் தே மோர் இன்ட்ரெஸ்டட் இன் தி ஒகேஷன்

so decision makers will be mostly men uh, because they have been uh, made to believe that men are good in decision take, making and implementing them these are the common gender stereotypes which the society expected from the men common gender stereotypes of women what the society have aligned for women is that women are soft childish and sensitive very sensitive அதுதான் சென்சிட்டிவ்லி மீன் பண்ணுறது அன்ஸ்டேபிள் அண்ட் சேஞ்ச் தே ஸ்டாண்ட் ஆஃபன் தே ஆர் அன்ஸ்டேபிள் விச் மீன்ஸ் ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க ஒரு முடிவு நிலையாக நிற்க மாட்டாங்க இது ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் உடனே மாறிடுவாங்க தே மே நாட் ஸ்டே ஸ்டாண்ட் இன் தயர் ஸ்டேட் ஆஃபன் தே கீப் ஒன் சேஞ்சிங் தே ஸ்டாண்ட் அதுதான் மீன் பண்ணுறாங்க விமன் ஆர் ஹைலி எமோஷ்னல் ரொம்ப எமோஷ்னல் இன்ட்ரெஸ்டட் இன் சைல்ட் கேர் அண்ட் நர்ச்சரிங்

இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாள் ரகசியம்னால் அவங்க காப்பாற்ற மாட்டாங்க காசிப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்டல் டைப்பாக சொசைட்டியில் இருந்து அதை அவங்களும் பிலீவ் பண்ணி அடுத்தவங்களையும் பிலீவ் பண்ண வச்சு இதுதான் விமன் இதுதான் மென் அப்படின்னு ஒரு ஸ்டாம்பிங் பண்ணிட்டாங்க இதுதான் வந்துட்டு ஜெண்டர் ஸ்டீரியோடைப் த அபவ் ரெஃபர்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் நாட் ஹாவ் எனி எவிடன்ஸ் நன் ஆஃப் தீஸ் சிங்கிள் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் ஹேவ் அண்ட் எவிடன்ஸ் மேலே சொன்ன எதுக்குமே ஒரு ஒரு ஸ்டீரியோடைப்பு கூட எவிடன்ஸ் கிடையாது மென் வந்து பேரண்ட்ஹுட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதுக்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குது விமன்க்கு வந்து காசப்பிங் தான் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குது நத்திங் ஆஸ் தே ஆர் பிலீவ்ட் பை மோஸ்ட் பீப்புள் இன் சொசைட்டி அதர்ஸ் ஆர் மேட் டு பிலீவ் த மேஸ்ட்ரூ ஃபர்ஸ்ட் தே மென்ட் இட் ஃபார் மென் அண்ட் உமன் இது தான் மென்னு இது தான் விமென் அப்படின்னாங்க அப்புறம் அதை நிறைய பேர் பிலீவ் பண்ணாங்க ஆமாம்ப்பா அதுதான் போல் இருக்குப்பா இப்படி நிறைய பேர் பிலீவ் பண்ணால ஆஸ் இட் இஸ் பிலீவ் பை மோஸ்ட் பீப்புள் இந்த சொசைட்டி அதர்ஸ் ஆர் மேட் டு பிலீவ் மீதி இருக்கிறவங்கள வி மேட் தெம் டு பிலீவ் தட் இஸ் லைக் தட் ஒன்லி அப்படின்னு மேட் தெம் டு பிலீவ் இட் இஸ் ஆஸ் அ ட்ரூ அண்ட் தஸ் ரிமைன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ஃபார் ஜென்ரேஷன் டுகெதர் ஸோ ஒரு சொசைட்டியே அதை நம்பும் போது எய்தர் மென் ஆர் உமன் தே ஸ்டார்டட் பிலீவிங் தேர் ஓன் ஜென்டர் ஸ்டீடியோ டைப்ஸ் அவங்களே அவங்கள நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அப்படி தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இட் பிகம் ஸ்டெபிலைஸ்ட் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் வழி வழியாக ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அம்மா பொண்ணுக்கு சொல்கிறது பொண்ணு பேத்திக்கு சொல்கிறது பையனுக்கு சொல்கிறது பேரனுக்கு சொல்றது இப்படியே தான் மென்னா இப்படி விமன்னாக இப்படின்னு அவங்களும் பிலீவ் பண்ணி நம்மளையும் பிலீவ் பண்ணி தலைமுறை தலைமுறையாக அதையவே வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ நவடேஸ் வேர் கல்ச்சர் ஸ்லோலி மூவிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அந்த ட்ரெடிஷ்னல் டு மாடர்னைஸ் வந்தாச்சு வேர்ல்டு வைடு இருக்குது குளோபலைசேஷன் இருக்குது அவேர்னஸ் இருக்குது இந்த ரீசன்னால் நௌ வீ கேம் டு நோ ஓகே தீஸ் ஆர் நாட் நேச்சுரல் திங் தேர் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் விமன் ஹாவ் த ரைட் டு எஜுகேட் விமன் ஹாவ் த ரைட் டு ஒர்க் எல்லாமே வந்துட்டு விமெனுக்கும் இருக்குது அவங்களும் பண்ணலாம் மென்னும் வந்து பே ஃபேமிலியில் லவ் அன் அஃபெக்ஷனாக இருப்பாங்க பேரண்ட்ஹுட் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அந்த அந்த மாதிரியான மென் கேன் ஆல்சோ க்ரை அதுதான் மெயின் திங் ரைட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் சொசைட்டி மேட் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இப்போது ஆர் லேர்னிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் அண்ட் அண்ட் மூவிங் ஈக்வாலிட்டி மெச்சூர்ட் சொசைட்டி வேர் தெர் இஸ் நோ ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்